வணக்கம் நண்பா, வெல்கம் டு மாதே சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக. என்னென்ன நீங்கள் மாதிரி நேமில் பார்த்துருப்பீங்க, டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க. சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம வந்து ப்ராங்க் பண்ணுற மாதிரி தான். நம்ம வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கூட வந்து நம்ம வந்து பேசுகிற மாதிரி, கால் பேசுன மாதிரி, மெசேஜில் பேசுன மாதிரி, அவங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்த்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சால் நீங்கள் மாஸ்காரலாம் சமயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ரொம்பவே ஒரு ப்ராங்க்னு சொல்லலாம், சூப்பரான ஒரு ட்ரிக் இது. இதுக்கு வந்து ஒரு ஆப் தேவை, ஆப் நேம் வந்து நான் வீடியோ கால் பண்ணால் நான் கொடுக்குறேன். சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கேன். ட்ரை பண்ணுறது வெனஸ்டே வந்து வருது, அது அன்பாக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா அன்பாக்சிங் வீடியோ கூட கொஞ்சம் வந்து வியூஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. வெனஸ்டே நான் தாஸ்ட் நான் வீடியோ போட்டுருவேன், பார்க்குறது ரெடியாக இருங்க. இப்போ வந்து வியூஸ் கம்மியாகிட்டே போகுது என்னன்னு தெரில. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, அப்படி கரெக்டாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, கூட இருக்க பெல்லைன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் இனிமே போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட வந்து நேமை பார்த்துடலாம், பிளே ஸ்டோர்ல போய்க்கலாம். நேமை காட்டுறேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க் அப்படின்னு போடுங்க. நான் ஏற்கனவே போட்டோ வச்சிட்டேன், நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபேக் சாட் மேக்கர் போட்டாலும் வரும், வாட்ஸ்அப் மார்க்னு போட்டாலும் வரும். சரி, இப்போ ஓப்பன் கொடுத்துக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு சில வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப ஆட்ஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போட இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்கும். இப்போ கால் போட்டால் நம்ம வந்து, நான் சொன்ன கிரியேட் கால் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்ம யார் கான்டெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோமோ அவங்க நம்ம பேசணும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சாட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா தொடங்கினா போதும், கிரியேட் கான்டெக்ட். ஓகேவா, நீங்கள் வந்து எந்த பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நீங்கள் பேசாமல் நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் போது சூப்பராக எடிட் பண்ணலாம். கூகுள் வந்து கிடைக்காத ஃபோட்டோவே கிடையாது, இங்கே வந்து ஃபோட்டோ போட்டால் ஈஸியாக வந்துடும். சரி, இப்போ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிள் வந்து நான் ட்ரம்ப் ஃபோட்டோ இருக்காருல்ல, அவரை எடுத்து வச்சுருக்கேன். டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ஃபோட்டோ நான் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள்காண்டி தான் அவரோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். நான் வேண்ட சைஸ் நம்ம வந்து கிராப் பண்ணிக்க முடியும். சரி, சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தக்கப்புறம் அவர் நேமும் நம்ம தான் எடிட் பண்ண போகிறோம். நேமை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ மியூசிக் வாட்ஸ்அப் மார்க்னு இருக்குது, வாட்ஸ்அப் அப்படின்னு போடுவோம். ஐ மியூசிக் வாட்ஸ்அப் அப்படின்னு போடுவோம். அவரோட டெஸ்கிரிப்ஷன் தான் நம்மளே எழுதுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் வந்து ஹைட் லாஸ்ட் சீன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்கமே காட்டிக்கலாம். டைப்புங்கும் காட்டிக்கலாம். டைம் ஆன்லைன், ஆன்லைனே நம்ம வச்சுக்குவோம். சேவ் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட நம்ம வந்து பேசுகிறமே நம்ம பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டுடேன்ட்டுக்கு தொட்டுட்டு இன்றைக்கி டேட்டேவே நீங்கள் மாற்றலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஹாய் போடுறேன். அவருக்கு வந்து டபுள் டிக் காமிச்சிருச்சு, ஆன்லைன்னு காட்டுது. அப்படியே ஒரிஜினல் வாட்ஸ்அப் மாதிரி இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். திரும்பி ஹாய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிசீவ் மெசேஜ், இது வந்து சென்ட் மெசேஜ், ரிசீவ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ண மாதிரி. சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் இந்த ஆப்புன்றது. இப்போ நான் வந்து ஹலோ போடுறேன், நம்ம சைடில் இந்த புறமே போடுறேன். போட்டாச்சு, ப்ளூ டிக் காட்டிடுச்சு. இப்போ பாருங்கள் ஹவ்வாரி, ஹவ்வாரி போடுவோம். ஹவ்வாரி அப்படின்றத போடுவோம். இப்போ பாருங்கள் ஐ எம் ஃபைன் அப்படின்னு அவர் போடுவார். நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு வந்து இந்த இதாக அனுப்பினா போதும், ஐ எம் ஃபைன் அப்படின்னு அவர் போட்டுக்காரு. இங்கே பாருங்கள் சமையல் ஒரு டிக் தான் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை, ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வந்து அதுவாக ரிப்ளை பண்ணமே, அதை நம்ம எடிட் தான் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக் ரிப்ளை போட்டு வச்சுக்குவோம். நம்ம வந்து இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஹாய் போட்டால் வந்து ஹாய் போடுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ, ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன் அப்படின்றத போட்டு வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ் கொடுத்துருவோம். இந்த ரியல் மோட் வந்து ஆஃபில் இருக்கும், இதை வந்து ஆனில் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த மெசேஜில் அழைச்சிருவோம். சரி, இப்போ வந்து ஆன்லைன் காட்டிடுச்சு, ஹாய் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டைப்பிங்னு காட்டுது, ஹாய்னு வருது, ஹலோன்னு போடுவோம். ஹலோ, இப்போ பாருங்கள் நம்ம என்னாலும் பேசிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கால் கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இதுலேயே, கால் கொடுக்குறது சூப்பராக பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேர் ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுவே போயிடும். இந்த ரியல் மோட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ மெசேஜ் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேவா, சரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து கால் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு வந்து கால் போகிற மாதிரி காமிக்குது. அப்படியே சூப்பராக நம்ம வந்து ஒரிஜினல் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் அப்படியே இருக்குது, செகண்ட்ஸ்லாம் ஓடுது.
வேணால் கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வீடியோ கால், இது வந்து வீடியோ லைப்ரரி வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வைக்கிற மாதிரி வரும். சரி, அதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் கொடுத்துட்டு இவரோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வைக்கிறமே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நோ ஸ்டேட்டஸ் ஆர்டர், அவரோட ஃபோட்டோ நம்ம வச்சுக்குவோம், வெயிட் பண்ணுங்கள். இமேஜ் ஸ்டேட்டஸ்லாம் பண்ணுவோம், கொடுக்க போகிறோம். இப்போ அவர் ஃபோட்டோ நம்ம வச்சுருவோம் சும்மா. சரி ஓகே, அவரை நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி கூட நம்ம வைக்கலாம். இப்போ பாருங்கள், அவர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சமே இருக்குது. அப்படியே பாருங்கள், டைம் எல்லாமே அப்படியே கட்டுது. ரிப்ளை கூட நம்ம பண்ணிக்கலாம், ரிப்ளை கூட நம்ம பண்ணிக்கலாம், அப்படியே சூப்பராக பண்ணலாம். கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் போன மாதிரி இருக்கும், நம்ம கால் வந்து திரும்பி என்ன போட்டுக்கலாம், ரிசீவ் கால் கொடுத்தா அவர் தான் நமக்கு வந்து கால் காமிச்சமே காமிச்சு. உங்களுக்கு வந்து ரிங் டோன் கேட்குதான்னு தெரில, ஏன்னா வந்து நான் காப்பிட்டு வரனால நான் சவுண்டு அதை குறைச்சி வச்சிட்டேன். அப்படியே அவர் நம்ம கால் பண்ண மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு ரிசீவ் கால் கொடுங்க. இப்போ வந்து கால் ரிசீவ் கால் நவ், ரிசீவ் கால் ஆஃப்டர், ரிசீவ் கால் அட், அது வந்து நம்ம டைம் கொடுக்க ரிசீவ் கால் அட். ரிசீவ் கால்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து வரமே வருவா பாருங்கள். நம்ம வந்து கட் பண்ணிக்கவும் முடியும், ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். சூப்பரான ஒரு ஆப் தான், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பராக ப்ராங்க் பண்ணலாம். இதில் நீங்கள் இந்த 3D டேட்டர் பண்ணுறதோட நீங்கள் நிறையா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து கால் கொடுத்துக்கலாம், செட்டு அன்ரீட் கவுண்ட்டு, இந்தமாதிரி நிறையா பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆப் தான் அது, இன்னும் நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த செட்டிங்ஸில் பார்ப்போம், டார்க் மோட் கூட இருக்குது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரிஜினல் வாட்ஸ்அப் மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ்லாம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு போய் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான், அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சோ கமெண்ட் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வைக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.